ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கப்பூ சமையல். இன்றைக்கி நம்ம கப்பூ சமையலில் சூப்பரான ஒரு இனிப்பு வகை தான் பார்க்க போகிறோம். மதுரையிலையும் திண்டுக்கல்லையும் ஃபேமஸான பால் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பால் பன் வந்து மைதாவில் தான் பண்ணுவாங்க. நானும் இன்றைக்கி மைதாவில் தான் பண்ண போகிறேன். கோதுமையில் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு கப் சர்க்கரையில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இது கூடவே ஏலக்காய் வந்து தோல் எடுத்துட்டு வெறும் சீட்ஸை போட்டு அரைச்சிக்க போகிறோம். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, 2 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் பவுடர் பண்ண அந்த சர்க்கரை அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே தயிர் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காக அழுத்தி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாதுங்க. நல்லா இலகி இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து பொச பொசன்னு இருக்கும் நம்மளுக்கு அந்த பால் பன். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டிக்கியான டோ வர மாதிரி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்படியே கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த டோ கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும். இது வந்து அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டோன்னு விட்டுடலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சுகர் சிரப் செஞ்சிடலாம். மிச்சம் இருக்க அந்த சர்க்கரையை சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்ல சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே 3 to 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோன்னு விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் திக்காகணும். இந்த கம்பி பக்கத்தெல்லாம் வர தேவையில்லை. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும். கையை லேசாக தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாவை நம்ம சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து சூடான எண்ணெயில் ட்ராப் பண்ண வேண்டியதாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே போடுங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டோடனே அது பொரியும் போது கொஞ்சம் பெருசாயிடும். திருப்பி திருப்பி இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ண போகிறோம். எனக்கு கிட்டத்தட்ட 1-5 நிமிஷம் ஆச்சுங்க 1 இடி குக் ஆகிறதுக்கு. சிறு தீயில் வச்சு தான் பண்ணியிருக்கேன் நான், எல்லாமே மீடியம் ஃப்ளேமில். இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். அந்த ஆயில் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக இதை வந்து அந்த சுகர் சிரப்பில் போட போகிறோம். சுகர் சிரப்பில் போடும்போது கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சுகர் சிரப். அப்போ தான் அந்த ஜீராலாம் உள்ளே ஏறும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, அதே டைம் நல்லா இந்த ஜீரா ஊறி நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பசங்க இனிப்பு கேட்கும் போது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. 1-3 நிமிஷம் இந்த ஜீரா வாட்டரில் ஊறட்டோன்னு விட்டுட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.